ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இரண்டு பொருட்களை மட்டும் சேர்த்து சுவையான ஒரு லட்டு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு ஒரு பெரிய தேங்காயை நல்லா முத்தனை தேங்காயை எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயோட அந்த கருப்பு பகுதியை நீக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்து செய்யலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்குங்க கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா பூ போல இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைப்பட்டு இருக்க தேங்காயை நம்ம ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு கப் அளவுக்கு வந்தது தேங்காயை அளந்து எடுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் சரியா இருக்கும் இப்போ இது தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு மூணு கப்பு தேங்காயை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுல இருந்து ஒரு கப்பு தேங்காய் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு கடாயில வெறும் கடாயில சேர்த்து நல்லா மிதமான தீல ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்படி வறுக்கும் போது அந்த தேங்காயோட எல்லாம் சுண்டிட்டு நமக்கு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் கிடைச்சிரும் இது வந்து இந்த லட்டுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காயை வறுத்துட்டு நம்ம அதில் பெரட்டி எடுக்கும்போது வாசனையும் நல்லா இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் மூணு கப்பு தேங்காய்க்கு ரெண்டு கப் அளவுக்கு துருவனை வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு தேங்காய்க்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும் கம்பி கம்பிப்பதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச பின்ன நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த ரெண்டு கப்பு இனிப்புன்றது சரியான அளவில் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு டேஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான் இப்போ வெள்ளம் நல்லா கொதி வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் தேங்காயை வறுக்கிறதுக்காக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த நெய் வேண்டான்னா நீங்கள் இதை சேர்க்காம வெறும் கடாயிலே வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் இந்த தேங்காயை நல்லா வறுத்துக்குங்க வருத்திட்டு இந்த லட்டு பண்ணும் போது நம்ம இந்த லட்டை வந்து ரெண்டு மூணு நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்படி வருத்திட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நமக்கு லட்டு லட்டோட பதமும் கரெக்டாக வரும் இப்ப பாருங்க இது அந்த பால்லாம் கொஞ்சம் சுண்டிட்டு நமக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்ப தேங்காயோட மனம் நல்லா இருக்கும் இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்க அந்த வெல்லம் தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம் தேங்காய் நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம வெள்ளம் தண்ணி சேர்த்த உடனே நல்லா கலந்து விடும்போது நமக்கு இது பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும் நம்ம தேங்காய் வறுக்காமல் வெல்லம் சேர்க்கும் போது அது லட்டு பார்த்தீங்கன்னா சொத சொதன்னு இருக்கும் இது பாத்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பை அணைச்சி நல்லா ஆற விட்டுடுங்க கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இது நல்லா ஆரட்டும் இப்போ இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் முந்திரிய கூட முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கலங்க வெறும் ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம தேங்காயில் பார்த்தீங்கன்னா பர்ஃபிலாம் பண்ணியிருப்போம் ஆனால் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிக்னஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம கடைங்களில் எவ்வளோ காசு கொடுத்தாலுமே இந்த லட்டு கிடைக்காது நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இது செஞ்சுக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம் இது ரொம்ப பெருசும் இல்லாம ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு உருண்டு உருட்டிக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா தேங்காய் அதுல போட்டு நல்லா பரட்டிக்கலாம் இது வந்து பார்க்கறதுக்கு இந்த லட்டுக்கு நல்ல ஒரு அழகும் கொடுக்கும் அதே சமயம் நல்ல வாசனையா டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா லட்டும் பிடிச்சு தேங்காயில பெரட்டி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்னாக்ஸாவும் இருக்கும் இப்ப நம்ம இதுல வெள்ளம் சேர்த்திருக்கோம் உங்களுக்கு வெள்ளத்துக்கு பதிலா நீங்க இங்க இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரையை வந்து பாகலாம் எதுவும் காய்ச்ச வேணா நம்ம அப்படியே சேர்த்து அந்த சூட்டுல வந்து கொஞ்சம் இலங்குனதும் லட்டு பிடிச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா லட்டும் பிடிச்ச எடுத்தாச்சு நீங்களும் உங்க வீட்டில் சுவையான இந்த தேங்காய் லட்டை செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்